योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार भगवान श्री योगी राम सूरत कुमार की जय। सर्वं योगी राम सूरत कुमार नमस्तु। भगवान சொன்னார் ஒருமுறை, எத்தனை தர்ம காரியங்கள் செய்தாலும் அந்தந்த தர்ம காரியத்துக்குரிய பலன் உண்டு. 1000 பேருக்கு வேதிக் பண்டிட்ஸ், வேத விற்பன்னர்களுக்கு நாம் அன்னதானம் செய்தோமானால் பெரும் பலன் உண்டு. ஆனால் அது அந்த 1000 பேர்களுக்குத்தான். 100,000 பேர்களுக்கு ஏழை மக்கள், பிச்சைக்காரர்கள், சாதுக்கள் எல்லோருக்கும் நாம் உணவிட்டால் ஒரு மகாத்மா இருக்கலாம், இருந்தால் அதற்கு பெரும் பயன் கிடைத்துவிடும். ஆனால் ஒரு நாமம் ராமா யோகி ராம் சுரத்குமார் என்று சொன்னோமானால் அது மனித குலம் முழுவதற்கும் போய் சேரும் என்று சொன்னார். ஒரு நாமத்தை உச்சரித்த மாத்திரத்தில் அதனுடைய சக்தியானது இந்த உலக அளவில் சென்று அடையும். மனித குலம் மட்டுமல்ல, அத்துணை உயிர்களுக்கும் சென்று அடையும். இதனால் ஒரு பெரும் மாற்றம் ஏற்படும். ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த மாற்றத்தை காணும் சக்தி நமக்கு இல்லை, அதற்குரிய தூய்மை இல்லை, அதற்குரிய அகக்கண்கள் நமக்கு இல்லை. அதனால் நமக்கு அது தெரிவதில்லை, புரிவதில்லை. ஆனால் இது சத்தியம், ஒரு நாமம் சொல்வதால் கிடைக்கும் உலக நன்மை எதற்கும் ஈடாகாது. எல்லா விதமான தர்மங்களுக்கும் மேலாக அதிக சக்தியுடையதது என்று சொன்னார். அதனால் நமக்கு அது பகவானுடைய சன்னதியில் சொல்லும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இதற்கு நாம் நம்முடைய நன்றியை பகவானுக்கு ஆத்மார்த்தமாய் தெரிவித்துக் கொள்வோம். பகவானுக்கு மிகவும் பிடித்த ஒரு பாட்டு மைத்ரீம் பஜத. நம்முடைய ஆசிரமத்துக்கு வருபவர்கள் அனைவருக்கும் அது தெரியாமல் இருக்காது. ஒரு நாளைக்கு 3 தடவை பாடச் சொல்வார். இந்த பாட்டை காஞ்சி பரமாச்சாரியா ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இயற்றினார். இதற்கு மெட்டு அமைத்தவர் யமுனா கல்யாணி, காப்பி ராகங்களில் மெட்டு அமைத்தவர் ஸ்ரீ வசந்த தேசாய் என்று சொல்கிறார்கள். இதை 1966 வருஷம் யுஎன் அசம்பிளியில் ஸ்ரீமதி எம்எஸ் சுப்புலட்சுமிக்கு பாடுவதற்கு அழைப்பிதழ் வந்திருந்தது. அதை எடுத்துக்கொண்டு பரமாச்சாரியாளை சென்று வணங்கினார். அப்பொழுது உடனே பரமாச்சாரியாள் இந்த பாட்டை எழுதியவருக்கு தந்தார். இதை பாடி எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் மிக்க பாவத்தோடு இதை அன்றைக்கு நியூயார்க்கில் யுனைடெட் நேஷன்ஸ் அரங்கில், ஐக்கிய நாடுகள் சபை அரங்கிலே அதை பாடி முடித்த பிறகு பலர் அழுதுவிட்டார்களாம். அந்த ப்ரொஃபண்டிட்டி ஆஃப் த மீனிங், அதனுடைய அந்த பாட்டில் பொதிந்துள்ள ஆழ்ந்த கருத்து அங்கிருந்தவர்களுடைய மனதை ஆழத்தில் தொட்டது. எல்லோரும் மனம் உருகினர்.
சிலர் வெளிப்படையாகவே கண்களிலிருந்து வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டனர் என்றெல்லாம் நமக்கு தகவல்கள் வந்தன, இந்தியாவிற்கு தகவல்கள் வந்தன. அப்படி ஒரு மனதை உருக்கும் ஆசீர்வாத ஆசியுரை ஸ்ரீ பரமாச்சாரியா அவர்கள் மனித குலத்திற்கு வழங்கிய ஆசியுரை, பெனடிக்டரி மெசேஜ். அது நம்முடைய பகவானுக்கு மிகவும் பிடிக்கும். 1993 அதை மீண்டும் மீண்டும் எத்தனை முறை பாட முடியுமோ அத்தனை முறை பாட வைத்தார்கள். ஒரு நாளைக்கு 3 காலை உணவு குடலில் 1, அவருடைய 10 தரிசனத்தில் 1, மறுபடியும் 4 தரிசனத்தில் 1. ஆக ஒரு நாளைக்கு 3 அந்த பாடலை பாட வேண்டும். அந்த பாடலை சமஸ்கிருதத்தில் முதலில் பாட வேண்டும். பிறகு அதனுடைய தமிழ் அர்த்தத்தை ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் கொடுத்திருந்தார்கள். அந்த தமிழாக்கத்தை பாட வேண்டும் அதே ராகத்தில். பிறகு அதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை படிக்க வேண்டும். இப்படி பகவான் அதற்கு ஏற்பாடு செய்தார்கள். அது தவிர எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் சுதாமா சகோதரிகளை பாட வைப்பார்கள். ஒவ்வொரு முறை 53-54 கூட தொடர்ந்து பாடிக்கொண்டிருந்திருக்கிறோம். மறுபடியும் 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 பாடச் சொல்வார்கள். அதிலிருந்து ஸ்ரீ பரமாச்சாரியார் அவர்களுடைய ஆசீர்வாதங்கள் எழும்பி பரவுகின்றன என்று சொல்வார். அதோடு நம்முடைய பகவானுடைய ஆதரவும் பகவானுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து பரவுவதை நாம் காணலாம். அதிலிருக்கும் ஒவ்வொரு வாக்கியமும் ஒரு நல்முத்து, ஒரு ரத்தினம். அதில் ஒரே ஒரு வாக்கியத்தை நாம் இன்று பார்ப்போம். இது பகவானுக்கு மிகவும் இஷ்டமான ஒரு பாட்டு. அதில் கடைசி வரிக்கு முதல் வரியாக வரும் தாம்யத தத்த தயத்வம் ஜனதா. இது என்ன அர்த்தம் என்று சொல்வார்கள். தாம்யத என்றால் புலனடக்கம், தத்த என்றால் தானம் கொடுத்த, தயத்துவம் என்றால் உயிர்களிடத்தில் இரக்கம் காட்டுதல். ஆக இந்த தாமியத்த தமம் என்பது அடக்கம், புலனடக்கம். இதை எப்படி பரமாச்சாரியார்கள் இங்கே கொண்டு வந்தார்கள் என்று பார்ப்போம். இது பிரகதாரண்யக உபனிஷத்தில் வரும் கதை. உபனிஷத் கதைகள் நிறைய இருக்கின்றன. அதன்படி இந்த கதையில் படைப்பில் தெய்வம் பிரம்மதேவர் தேவர்களை படைத்தார், அசுரர்களை படைத்தார், மனிதர்களை படைத்தார். தேவர்களுக்கு எப்பொழுதுமே அழகு உண்டு, இளமை உண்டு, செல்வம் உண்டு. அதன் பிறகு அவர்களுக்கு எல்லா விதமான கலைகளிலும் ஒரு ஸ்கில் என்று சொல்வார்கள் அல்லவா, எல்லாவற்றிலும் அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கும் அகங்காரம் உண்டு. அவர்களை டெமி காட்ஸ் என்று சொல்வார்கள். அவர்களுக்குள்ளும் பிரச்சனைகள் வரும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்கு இளமையும் அழகும் செல்வமும் இருந்ததனால் ஃபைன் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கலைகளின் ஒரு பேரறிவு இருந்ததனால் அவர்கள் தங்கள் புலனடக்கமின்றி
சில சமயம் கேளிக்கைகளில் ஈடுபடுவார்கள். இன்ப நுகர்ச்சியில் ஈடுபாடுடன் இருந்தார்கள். அதனால் பலவிதமான பிரச்சனைகள் இருந்தன. ஒவ்வொன்றும் ஒரு பலவீனம் தானே, நம்முடைய ஆத்ம பலத்தை அது கெடுத்துவிடும், நம்மை பலகீனர்களாக ஆக்கிவிடும். ஒவ்வொரு ஆசையும் நம்மை ஒரு பலகீனராக ஆக்குகின்றன. ஒவ்வொரு ஆசையும் நமக்கு ஒரு வீக்னஸ். அசுரர்களுக்கோ வயலன்ஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்கள் மிகவும் வன்மையில் ஈடுபடுவார்கள். காமமும் குரோதமும் தூக்கமும் அவர்களுக்கு அதிகம். இவைகளினால் அவர் மற்றவர்களை ஹிம்சித்து கொண்டே இருப்பார்கள். மற்றவர்களை துன்புறுத்துவதில் அவர்களுக்கு ஒரு அலாதி ஆனந்தம் இருக்கும். எதற்கெடுத்தாலும் கோபம் வெடித்துவிடும், காமம் வெடித்துவிடும். தூக்கம், இப்படி இதுவெல்லாம் அசுர குணங்கள். இன்றைக்கு இவைகள் யாரிடம் அதிகமாக இருந்தாலும் எல்லா மேலோங்கி நிற்கும் இந்த உணர்வுகள் யாரிடமெல்லாம் மேலோங்கி இருக்கிறதோ அவர்களெல்லாம் அசுரர்கள் தான். இன்றைக்கு மனித குலத்திலேயே இந்த மூன்று விதமும் இருக்கிறார்கள். மனிதர்கள் என்பவர்களுக்கு இந்த உடலை பற்றிய உணர்வு ஜாஸ்தி. தான் இந்த உடல், அதாவது நான் ஒரு பெண், நான் ஒரு ஆண், என்னுடைய உடலை ஒட்டிய உறவுகள், என்னை பெற்றவர்கள், இந்த உடலை ஈந்தவர்கள் தாய் தந்தையர், இந்த உடலுடன் உடன் பிறந்தவர்கள் சகோதர சகோதரிகள், இந்த ஐடென்டிட்டி, இந்த அடையாளத்திற்கு யாரெல்லாம் இணக்கம் வைத்திருக்கிறார்களோ அவர்களெல்லாம் என்னுடைய நண்பர்கள். இதை ஒட்டி வந்த உறவுகள் என்று எல்லாம் நம்முடைய உடலை சார்ந்த அடையாளத்திற்கு அனுகூலமானவையாக இருக்கும். அதனால் இவர்களிடம் சுயநலம் ஓங்கியிருக்கும். அந்த சுயநலத்தினால் எல்லா பொருள்களையும் நான் வைத்துக் கொள்வேன், எனக்கு வேண்டும் என்று இருக்கும். அது எனக்கு இல்லை என்றால் என்னை சேர்ந்தவர்களுக்கு இருக்க வேண்டும். நான் எனது என்பது மிகவும் மேலோங்கி இருக்கும். இவைகள் மனிதர்களின் சுபாவங்கள். ஆக இந்த தேவர்கள் என்று ஒரு ரகம், அசுரர்கள் என்று ஒரு ரகம், மனிதர்கள் என்று ஒரு ரகம். இவர்கள் இந்த குணாதிசயங்களினால் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்வாமல் அவர்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வருவதும், அதனால் தர்மமானது கீழே போவதும் என்று இருந்த காலகட்டத்தில் பிரம்மதேவர் இவர்களை இவர்களுடைய கீழ் குணங்களிலிருந்து மீட்டு எடுத்து ஒரு மேல்நிலைக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கு ஒரு பயிற்சியை தர வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த காலத்திலெல்லாம் தந்தைதான் ஆச்சாரியரும் கூட. பிரம்மதேவர் தான் அவர்களை படைத்தார். அதனால் அவரே ஆச்சாரியருடைய தொழிலையும் செய்ய வேண்டும். அதனால் இந்த மூன்று பேர்களும் மாணவர்களாக தங்களுடைய ஆச்சாரியரான பிரம்மதேவரை கூப்பிட்ட அழைப்பிற்கு இணங்கி சென்றார்கள், மாணவர்களாக சென்றார்கள். அப்பொழுது பிரம்மதேவர் அவர்களுக்கு முதலில் பிரம்மச்சரியம் பழகி வாருங்கள், அப்பொழுதுதான் நான் சொல்வது உங்களுக்கு புரியும் என்று அனுப்பினாராம். அந்த பிரம்மச்சரியம் என்பது புலனடக்கம். ஆசை என்பது உடலை சார்ந்ததாக இருக்கும். அந்த ஆசைகளை பெருக்கிக் கொள்வது நம்முடைய உடல உணர்வை கூட்டி வைக்கும். அதனால் அந்த ஆசைகளின்றி அதற்கு ஒரு விரதம் போல் இருப்பதுதான். அந்த பிரம்மச்சரிய விரதம் இருக்கும் பொழுது நம்முடைய மனது தூய்மையாகும். அந்த தூய்மையில் நமக்கு இறைவனை பற்றிய உண்மைகள் பளிச்சிடும். நம்மால் அவற்றை புரிந்து கொள்ள முடியும். அதற்குரிய ஆத்மபலம் கிடைக்கும்.
நுண்ணுணர்வு கிடைக்கும். அதனால் இது அதற்கு அவசியம். அதனால்தான் அந்த காலத்தில் மாணவர்கள் எல்லாம் குருகுலம் என்ற ஒரு இடத்திற்கு அனுப்புவார்கள். அங்கு கட்டாயமாக அது பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிக்கப்படும். அவர்களுக்கு அப்பொழுதுதான் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் சொல்லித்தருவார்கள். உபநிஷதம், வேதங்கள், உபநிஷதம் மற்றும் வாழ்க்கைக்கு தேவையான அவரவர்கள் குல தர்மத்திற்கு தேவையானவை கற்பிக்கப்படும். முக்கியமாக வேதம் ஓதுபவர்களும் அரசாள்பவர்களுக்கும் ஏற்பட்ட அந்த குருகுலத்தில் மிகவும் கண்டிப்பான ஒரு வளர்ப்பு இருக்கும், சிக்ஷை இருக்கும், அவர்களுக்கு கல்வி போதிப்பு இருக்கும். அதை எல்லாம் போதித்தவர்களும் பெரிய பெரிய ஞானிகள். பிரம்மதேவர் அந்த ரோலை எடுத்துக்கொண்டார். அவர்கள் ஓரளவுக்கு பக்குவமாகி வந்த பிறகு அவர் சொன்னார், முதலில் தேவர்கள் வந்தார்கள், அவர்களிடம் த என்று சொன்னார். புரிந்ததா என்று கேட்டார். அவர்கள் புரிந்தது என்று சொன்னார்கள். அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்களோ தெரியாது. மனதின் தூய்மையை பொறுத்துதான் நமக்கு ஒன்றினுடைய உயர்வு தெரியும். பகவான் சொல்வார் அல்லவா, எத்தனைக்கெத்தனை ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒரு உயர்ந்த விளக்கத்தை நம்மால் தர முடிகிறதோ அத்தனைக்கத்தனை நாம் கடவுளிடம் நெருங்கிவிட்டோம் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்பார். கடவுளிடம் நெருங்கியவர்களால் உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த விளக்கங்களும் மட்டுமே சொல்ல முடியும். ஆகவே அவர் த என்று சொன்னவுடன் அவர்களுடைய நிலைக்கு ஏற்றவாறு தேவர்களுக்கு எந்த ஒரு பக்குவம் இருந்ததோ அந்த பக்குவத்திற்கு ஏற்ற மாதிரி அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அவர்கள் புரிந்தது என்று சொன்னவுடன் என்ன புரிந்து கொண்டார்கள்? அவர்களிடம் இந்த இளமை, அழகு, செல்வம் இவைகளெல்லாம் இருந்ததினால், புலனடக்கம் இல்லாமல் இருந்ததினால் அவர்கள் என்ன புரிந்து கொண்டார்கள்? தமம் என்று. தமம் என்றால் புலனடக்கம். அந்த புலனடக்கம் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்களாம். நம்முடைய இஷ்டப்படி, நம்முடைய புலன்களுடைய டிக்டேட்ஸ் படி, அவைகள் சொல்லும் விதத்தில் மனம் போன போக்கிலெல்லாம் நாம் போனோமானால் விபரீதம்தான். அடுத்து அசுரர்கள் வந்தார்கள். அவர்களிடமான த என்ற ஒரு அக்ஷரத்தை சொன்னார். பிறகு உங்களுக்கு புரிந்ததா என்று கேட்டார். அவர்கள் புரிந்தது என்று சொன்னார்கள். அவர்களுடைய பக்குவத்தை பாருங்கள். அவர்கள் நினைத்தார்கள், நாம் எல்லோரையும் ஹிம்சிக்கிறோம், துன்புறுத்தி கொண்டே இருக்கிறோம். அதற்கு காரணம் நம்மிடம் இரக்கம் இல்லாமை தான். அதனால் நமக்கு இரக்கம் வேண்டும், தயா வேண்டும், உயிர்களிடத்தில் கருணை வேண்டும், உயிர்களிடத்தில் தயை வேண்டும் என்று நம்முடைய குருதேவர் போதிக்கிறார் என்று அவர்கள் புரிந்து கொண்டார்களாம். அடுத்ததாக மனிதர்கள் வந்தார்கள். அவரிடம் மறுபடியும் த என்று சொன்னார். உடனே அவர்களுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் புரிந்து கொண்டார்களாம். என்ன புரிந்து கொண்டார்கள்? சுயநலம் எப்பொழுதும் நமக்கு இருக்கிறது. நான் எனது என்று உடலை ஒட்டிய இந்த சுயநலம் நமக்கு பொருந்தாது. இதை விட்டு நாம் தானம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டார்களாம். உடனே பிரம்மதேவர் சொல்லிவிட்டார், சரி சரி என்று. அவர் சொல்லி முடித்த பிறகு ஒரு பெரிய இடி போன்ற ஒரு இடியோசை, அந்த இடியோசையில் த த த என்ற சத்தம் கேட்டதா மூன்று தடவை. அதனுடைய அர்த்தம், ஒவ்வொருவருமே இந்த மூன்றையும் பயிற்சி செய்ய வேண்டும் என்பதாகும். அதாவது புலனடக்கம் தேவை, மற்றவர்களை ஹிம்சிக்காமல்
தயையோடு நடந்து கொள்வது தேவை. சுயநலமின்றி எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வது கொடுப்பது தேவை என்று இந்த மூன்றுமே ஒரு உயர்ந்த குணநலன்கள். இந்த மூன்றையுமே நம்மிடம் இயற்கையாக இருக்காது, அதனால் பயிற்சி செய்ய வேண்டும். சொல்கிறார்கள் அல்லவா, அசத்தோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய. இந்த நிலை வேண்டுமானால் நாம் இந்த மூன்றையும் பயிற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் பொறுக்கி எடுத்து பரமாச்சாரியால் அவர்கள் இந்த உலகத்துக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் அது பொருந்துமல்லவா. புலனடக்கம், உயிரிடத்தில் தயை மற்றும் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் தன்மை, இதைத்தான் அவர்கள் இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை கேட்டு எல்லா தேசங்களிலிருந்தும் வந்தவர்கள் அனைவருக்குமே ஒரு நெகிழ்ச்சி ஏற்பட்டதாம், கண்களில் நீர் மல்கியதாம். அப்படியென்றால் இந்த யூனிவர்சல் மெசேஜ், அதனுடைய ஆசீர்வாதம், அதை ஏற்றவருடைய தப்போ பலமும் ஆத்ம பலமும் அவருடைய ஆசீர்வாதமும் அத்தனை பேரையும் சென்று அடைகிறது என்றுதானே அர்த்தம். தினம் தினம் ஒரு மூன்று முறை நாம் பாடும்பொழுது இதனுடைய அர்த்தத்தை மனதில் கொண்டோமானால் நம்மால் முடிந்த அளவுக்குத்தான் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அதை நாம் செய்ய வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு சோம்பேறித்தனத்தையும் தூக்கத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். சதா மற்றவர்களை பற்றி வம்பளப்பு, அதுவே தொழிலாக உள்ளவர்களும் இருக்கிறார்கள். எத்தனையோ நாமங்கள் சொல்வார்கள், கோவில்களுக்கு போவார்கள், பூஜையெல்லாம் செய்வார்கள், யாக யஜ்யங்கள் எல்லாம் செய்வார்கள், ஆனால் மற்றவர்களை பற்றி விமரிசிக்க தயங்கவே மாட்டார். ஒருமுறை பகவான் சொன்னார், கோவில் குருக்கள் ஒருவர் வந்து சென்றார். அதன் பிறகு அவர் சொன்னார், அந்த கோவில் குருக்கள் வந்தபோது தாங்கள் எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர், அண்ணாமலையாரை தொட்டு அபிஷேகம் செய்கிறீர்கள், பூஜை செய்கிறீர்கள், எவ்வளவு பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் என்றெல்லாம் சொல்லி அவரை புகழ்ந்து அவரை ஆசீர்வதித்து அனுப்பினார். அவர் சென்ற பிறகு எங்களிடம் சொன்னார், இதெல்லாம் சரிதான், ஆனால் இப்படி செய்கிறவருக்கு ஒரு பலகீனம் உண்டு, சதா மற்றவர்களை விமர்சனம் செய்து கொண்டே இருப்பார், அது இந்த பிச்சைக்காரனுக்கு பிடிக்காது என்றார். அப்பொழுது நாம் செய்யும் பூஜையோ, நாம் சொல்லும் நாமமோ, நாம் எந்த விதமான பயிற்சி செய்தாலும் சாதனை செய்தாலும் அது நம்முடைய மனதில் பிரதிபலிக்க வேண்டும் அல்லவா, நம்முடைய குணங்களில் பிரதிபலிக்க வேண்டும், நம்முடைய செயல்களில் பிரதிபலிக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி குறை கூறுவதோ, அவர்களை பற்றி வம்பளப்பதோ, அவர்களை விமர்சனம் செய்வதனாலேயே தாங்கள் அவர்களை விட உயர்ந்தவர்களாக கருதி கொள்வதோ பொருந்தாது. சாதகனுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கே பொருந்தாது. எந்த நிலையிலிருந்தாலும் அது பொருந்தாது. இதை வலியுறுத்துவதற்காகத்தான் பரமாச்சாரியால் அவர்கள் இதை முக்கியமாக, அந்த வாக்கியங்களிலேயே மிகவும் முக்கியமான வாக்கியமாக இது கருதப்படுகிறது. தாமியத்த தத்த தயத்துவம் ஜனதா. ஜனதா என்றால் த பீப்புள் ஆஃப் வேர்ல்ட், உலக மக்களை அடக்கம் பயிலுங்கள், ஈகை பயிலுங்கள், இரக்கம் பயிலுங்கள். இதை நாம் என்றும் மனதில் கொள்ள வேண்டும். இதை மனதில் கொண்டுதான் பகவான் நமக்கு இதை திரும்ப 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 பாடச் சொல்லியிருக்கிறார். இதில் முதல் வாக்கியம் இருக்கிறதே, மைத்ரீம் பஜத. பஜத என்றால் பயிற்சி செய்தல் என்று கொள்ளலாம். மைத்ரீம் மித்ரன், நட்பு, நட்புணர்வு, அது அன்பின் அடிப்படையில் தானே இருக்க வேண்டும். அன்பை பயில்க, கல்டிவேட் லவ். நமக்கு இயற்கையாகவே அன்பு செய்ய முடியாது. அன்பு என்பது சுயநலமற்ற அன்பு, எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி மற்றவர்களின் மேல் வைக்கும் அன்பு ஒன்றுதான் உண்மையான அன்பு. ஆனால் நம்மிடம் இருப்பதெல்லாமோ எதையாவது ஒரு எதிர்பார்ப்புடன் தான் மற்றவர்களிடம் நேசமாக பழகுவோம்.
மற்றவர்களுக்கு என்ன ஒரு சேவை செய்தாலும் அதில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒன்றுமில்லை என்றாலும் அவர்கள் தன்னை மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். அவர்கள் நாம் செய்ததை ரெக்கக்னைஸ் பண்ணி கொள்கிறார்களா என்றெல்லாம் பார்ப்போம். அதனால் அந்த எந்தவித எதிர்பார்ப்புமின்றி கடவுளுக்காக நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்தல், கடவுளுக்காக நாம் மற்றவர்களிடம் அன்போடு பழகுதல், அது கடவுளுக்காக என்று செய்தால் மட்டுமே அது வரும். இல்லையென்றால் எதிர்பார்ப்பு வந்துவிடும். ஆக அதை நாம் பயிற்சி தான் செய்ய வேண்டும். அந்த அன்பு என்பது ஒரு டிவைன் குவாலிட்டி, ஒரு தெய்வீகமான குணம். அந்த தெய்வீக குணத்தை நாம் பயிற்சி செய்ய வேண்டும். நம் கடவுளிடம் இருக்கும் பக்தியானது மற்றவர்களிடம் அன்பாக மலர வேண்டும். அந்த அன்பு ஒற்றுமையாக மலர வேண்டும். அதன் பிறகு அது சேவையாக மலர வேண்டும். அந்த சேவையும் கடவுளை சார்ந்து இருக்க வேண்டும், கடவுளுக்காக செய்யும் சேவையாக இருக்க வேண்டும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருடைய இறுதி நாட்களில் நரேந்திரன் அவர் கூட இருக்கும் பொழுது இரண்டு வார்த்தைகள் சொன்னாராம். லவ் என்று சொல்லிவிட்டு கம்பாஷன் என்று சொன்னார். அதன் பிறகு மறுபடியும் சமாதியில் ஆழ்ந்து விட்டார். பிறகு மறுபடியும் நினைவு திரும்பிய பொழுது நாம் யார் மற்றவர்களிடம் கம்பாஷன் காண்பிப்பதற்கு? நாம் எல்லாரும் ஒரு அற்ப புழுக்கள். நான் ஒரு பெரிய நிலையிலிருந்து சிறிய நிலையில் உள்ளவர்களுக்கு காண்பிக்கும் அன்பை கம்பாஷன், கடவுள் நம் மேல் காண்பிக்கும் அன்பை கம்பாஷன் என்று சொல்வோம். அது காரணமற்ற அன்பு. ராமகிருஷ்ணன் உடனே சொன்னாராம், நாம் யார் ஒருவர் இன்னொருவரிடம் கம்பாஷன் காண்பிப்பதற்கு என்று சொல்லிவிட்டு நாம் மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். நாம் வேலைக்காரர்களாக மற்றவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அவர்களில் பகவானை பார்த்து நாம் சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னாராம். அதைத்தான் நரேந்திரன் பிடித்து கொண்டார். மக்கள் சேவை, மகேஷன் சேவை என்று அவர் சொன்னாராம். ஆஹா, இன்றைக்கு நம்முடைய குருநாதர் ஒரு பெரிய உண்மையை நமக்கு சொல்லித்தந்து விட்டார். இதை நான் உலகம் முழுவதும் பரப்புவேன் என்று. அதுதான் அவருக்கு துறவு சேவை என்றாக விருந்தது. எல்லாவற்றையும் நாம் ரினவுன்ஸ் பண்ணுவது, அதாவது துறப்பது, அப்பொழுது மற்றவர்களுக்கு சேவை செய்வதை மகேஷன் சேவையாக செய்ய வேண்டும். இந்த இரண்டைத்தான் இரண்டு ஐடியல்ஸாக விவேகானந்தர் பரப்பினார். ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இதை நாம் பாடும் பொழுதே, இந்த பாட்டை எத்தனைக்கெத்தனை நாம் பாடிக்கொண்டிருக்கிறோமோ அத்தனைக்கெத்தனை இதனுடைய ஆசீர்வாதமும் நமக்கு வரும், இதனுடைய பொருள் நமக்குள்ளே புகும், ஆழ்ந்து செல்லும். இதை தனித்தனியாகவும் நாம் கண்டம்ப்ளேட் பண்ணலாம், சிந்தனை செய்தோமானால் நமக்கு இதில் சொல்லியிருக்கக்கூடிய குணங்கள் வரும், அந்த உணர்வு வரும். அதை பயிற்சி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் மேலோங்கும். அதன் பிறகு அது செயலாக வெளிப்படும். இதற்கும் நாம் பகவானிடம்தான் வேண்ட வேண்டும். இதற்கெல்லாமே ஒரு பேர் அருள் வேண்டும்.